<applause> السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم أنبكم مريبكم مريا بريورغلي سخودر سخودر إغلي الله تعالى நம் அனைவருக்கும் தீனுடைய விளக்கத்தையும் தீனின் பிரகாரம் அவன் விரும்பக்கூடிய விதத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருவானாக அன்புக்குரியவர்களே நாம் ஒரு பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிரயாணம் ஆரம்பித்திருக்கின்றது எப்போது முடிவடையும் என்பது யாருக்குமே தெரியாது நம்முடைய பிரயாணத்தினுடைய ஆரம்பம் ஆலமுல் அருவாயில் இருந்து ஆரம்பிக்கின்றது ஆலமுல் அருவாயில் நானும் நீங்களும் ஒரு காலம் இருந்தோம் எவ்வளவு காலம் இருந்தோம் என்பது யாருக்கும் தெரியாது திரும்ப அங்கிருந்து தாயுடைய வயிற்றுக்கு நாம் நம்முடைய தந்தையின் மூலமாக அனுப்பப்பட்டோம் தாயுடைய வயிற்றில் அன்னளவாக பத்து மாதங்களுக்கு குறைவாக தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹு தாலா நமக்கு ரோஹூதினான் பிறகு அல்லாஹு தாலாவே நம்மை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் வல்லாஹு அஹ்ரஜுக்கும் மிம்பு தூணி லா தால மூன ஷேயா தான் உங்களை உங்களுடைய தாயுடைய கருவறையிலிருந்து வெளியாக்கினான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அளமுல் அருவாகல இருந்ததும் தெரியாது தாயுடைய வயிற்றுக்குள் இருந்ததும் தெரியாது வெளியில் வந்ததும் நம்முடைய விருப்பப்படி நாம் வரவில்லை அல்லா தான் வெளியாக்கினான் இப்போ இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான் இதுவும் நம்முடைய ஒரு நிரந்தரமான இடம் அல்ல நம்முடைய பிரயாணத்தினுடைய ஒரு ஒரு ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அல்லது ஒரு ட்ரெயினை எதிர்பார்த்து கொண்டு அல்லது ஒரு விமான நிலையத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய விமானம் வந்தால் நாம் ஏறி சென்று விடுவோம் நம்முடைய ட்ரெயின் வந்தால் நம்ம போயிடுவோம் நிற்க மாட்டோம் அப்படியான ஒரு காலம்தான் இந்த உலகத்தினுடைய காலம் நம்முடைய ட்ரெயின் எப்போ வருமண்டி யாருக்கும் தெரியாது நம்முடைய விமானம் அதுவும் எப்போ வருமண்டி யாருக்கும் தெரியாது வந்தால் ஏறணும் போகணும் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தை அல்லா தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்ல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லா நமக்கு இந்த உலகத்துக்கு இல்லை மாற்றமாக நாம் வாழ வேண்டி இருக்கின்றது நம்முடைய மரணத்துக்கு பின்னால் வாழ வேண்டி இருக்கின்றது அது நிரந்தரமான ஒரு இடம் அங்கே மரணம் என்பது கிடையாது அங்கே நம்மை கொண்டு செல்லக்கூடிய எந்த பஸ்ஸோ ட்ரெயினோ வரமாட்டார் அந்த இடத்துல நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றியோடு நெடுலி காலம் வாழ வேண்டும் என்பதற்கு தயாரிப்பு செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணப்பட்ட மூச்சுக்கள் அதற்கு நாம் ஹயாத் என்று சொல்லுகின்றோம் எண்ணப்பட்ட மூச்சுக்கள் மூச்சு முடிவடைந்து விட்டால் ஹயாத் முடிவடைந்து விடும் அந்த எண்ணப்பட்ட மூச்சுக்களுக்குள் அல்லாஹ் அறிவை தந்து ஆற்றலை தந்து சொத்து செல்வங்களை தந்து வாலிபம் நமக்கு ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து நமக்கு சொல்லுகின்றான் நீங்கள் உங்களுடைய ஆகரத்தை எழுப்புங்கள் உங்களுடைய ஆகரத்துக்கு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் இது ஒரு விளைநிலம் இது ஒரு விவசாயம் செய்யக்கூடிய இடம் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாலிபத்தை தந்திருக்கிறேன் வாலிபத்தை பயன்படுத்துங்கள் வயோதிபம் வந்துவிடும் வயோதிபத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு வாலிபம் வரமாட்டாது ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றேன் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள் நோயாளியாக மாறிவிடுவீர்கள் நோயாளியாக மாறிவிடுவீர்கள் செல்வத்தை தந்திருக்கின்றேன் அந்த செல்வத்தை பயன்படுத்துங்கள் செல்வம் நிரந்தரமற்றது ஏழையாக மாறிவிடுவீர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கின்றேன் சுகத்தை பயன்படுத்துங்கள் சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் இன்று இருக்கக்கூடிய நிலைமை நாளைக்கு எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது ஆகவே ஒரு பிரயாணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரயாணத்தில் நம் நம்மில் இரண்டு கூட்டம் இருக்கின்றார்கள் ஒன்றோ அல்லாஹ் குர்வானில் சொல்லுகின்றான் மின்கு மை து துன்யா இந்த உலகத்தையே நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே உலகத்தை நோக்கமாக கொண்டுதான் இருக்கும் நலவு செய்தாலும் உலகத்தை நோக்கமாகத்தான் கொண்டிருக்கும் கெடுதி செய்தாலும் அதுவும் உலகத்தை நோக்கமாகத்தான் கொண்டிருக்கும் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் கும்மை மையுரீது ஆஹிரா மறுமையை நோக்கமாக கொண்டவர்கள் மறுமையில் வெற்றி அடையோனும் மறுமையில் எனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கணும் நான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கணும் என்னுடைய ஆசையெல்லாம் மறுமையினுடைய வெற்றி தான் இந்த ரெண்டு கூட்டத்தையும் பற்றி அல்லாஹ் குர்வான்ல சொல்லுகின்றான் வழிபட்டு தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு அது சொல்ற பிரகாரம் உலகத்தையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்களுடைய தங்குமிடம் நரகம் நாளை ஒரு நாள் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவேன் இந்த உலக வாழ்க்கையில் நான் விட்ட ஒவ்வொரு மூச்சும் எவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்பதை பற்றி நான் விசாரிக்கப்படுவேன் எனக்கு அல்லாஹ் தந்த ஒவ்வொரு நியாமத்துகளையும் பற்றி கேட்பான் சும்பல துஸ் அலுண்ண இதின் அனின் ஐம் கியாமத்துடைய நாளில் அவன் தந்த நியாமத்துகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் வாலிபத்தை தந்தான் என்ன செய்தீர்கள் ஆரோக்கியத்தை தந்தான் என்ன செய்தீர்கள் கல்வியை தந்தான் செல்வத்தை தந்தான் மனைவி மக்களை தந்தான் சமூகத்தில் செல்வாக்கை தந்தான் உயர்ந்த இடத்தை தந்தான் நமக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலை தந்தான் ஹலாலான தொழிலை தந்தான் என்ன செய்தீர்கள் விசாரிக்கப்படுவோம் என்று பயந்து தன்னுடைய நஃ்க்கு வழிபடாமல் அல்லாவுடைய கட்டளையை முற்படுத்தி அல்லாவுடைய கட்டளை எது என்பதை விளங்கி அல்லாவுடைய திருப்பொருத்தத்துக்காக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ ஃபைனல் ஜென்மத்தை இயல்பு அவங்க தங்குமிடம் சொர்க்கம் அல்லாஹ் ரெண்டையும் அழகாக பிரித்து தந்துட்டான் உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி இதுதான் உலக நியதி இதுதான் உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து தன்னுடைய மனம் போன போக்கில் நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் அல்லாவுடைய கட்டளையை அவனுடைய தூதருடைய வழிகாட்டல்களை புறக்கணித்து நீங்கள் விரும்புகிற பிரகாரம் மற்றவர்களுடைய திருப்திக்காக மற்றவர்களுடைய இன்பத்துக்காக நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய தங்குமிடம் பயங்கரமான இடம் நாம் போகக்கூடிய இடம் பயங்கரமான இடமாக போய்விடும் அங்கே போய் இந்த உலகத்துக்கு திரும்பி வர முடியாது அங்கே போய் திரும்பி வர முடியாது திரும்பி வரத்துக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாது மனிதன் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் நாளை கேமத்துடைய நாளையில் மனிதன் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து சொல்லுவான் ரொப்பா சொல்லப்பட்டதையெல்லாம் நேரடியாக பார்க்கின்றோம் காதலை கேட்டதையெல்லாம் நேரடியாக பார்க்கின்றோம் எங்களை உலகத்துக்கு திருப்பி அனுப்பு நாங்கள் உறுதியோடு நீ சொல்ற பிரகாரம் அமல் செஞ்சுட்டு திரும்ப வாரோம் நடக்க மாட்டாஸ் கல்லா ஒரு போதும் நடக்க மாட்டாஸ் ஒருபோதும் மரணித்தவர்களை இந்த உலகத்துக்கு அல்லா திருப்பி அனுப்புவதில்லை காலம் முடிவடைந்து விட்டது தந்த ஆயுள் முடிவடைந்து விட்டது நேரம் முடிவடைந்து விட்டது சக்கராத்தில் மனுஷன் துடிப்பான் என்ன உலகத்துக்கு கொஞ்சம் நேரம் திருப்பி அனுப்பு கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு நான் சாலிகான அமல் செய்வேன் உண்மைப்படுத்தி நீ சொன்ன பிரகாரம் அமல் செய்துவிட்டு நான் வாரேன் இல்ல இது அஜ அஜலுகும் அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு கணப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாஸ் எங்களுக்காக ஒரு நாளும் ட்ரெயின் நிற்க மாட்டாஸ் ஆனால் உலகத்தில் என்ன செய்யலாம் கொஞ்சம் நிப்பாட்டலாம் எங்களுக்காக வேண்டிய ஒரு விமானம் நிற்க மாட்டாது ஆனால் நிப்பாட்டலாம் ஆனால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அவனுடைய வாகனம் இருக்குதே அது ஒரு நாளும் நிற்காது மலக்குள் மவுத்து வந்துவிட்டால் அவருக்குரிய நேரத்தில் அவர் ரூகை கைப்பற்றி சென்று விடுவார் ஆகவே உலகம் என்பது ஒரு பிரயாணத்தில் நாம் தங்குமிடம் இந்த உலகம் என்பது நாம் நிரந்தரமாக தங்குமிடம் அல்ல இது ஒரு பஸ் ஸ்டாண்டை போல ஒரு பஸ் ஸ்டாப்பை போல ஒரு விமான நிலையத்தை போல அந்த இடத்தில் நாம் மாளிகை கட்டி நாம் பெரிய ஆடம்பரமாக வாழுவ வேண்டும் என்று நினைப்பது அது புத்திசாலித்தனம் அல்ல புத்திசாலித்தனம் அல்ல ஆகவே நான் ஓதின இந்த குரவானுடைய ஆயத் நமக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் விளங்கலாம் பெரிதாக விளங்குறத விட அல்லாஹ் குரவானில் கேட்கின்ற சொல்லுகின்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தனக்கு நாளை எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று பார்த்து கொள்ளட்டும் மறுமைக்கு ஆகரத்துக்கு எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் கத் மறுமைக்கு எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்று பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பயந்து கொள்ளுங்கள் இப்போ பாருங்க இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு நம்மில் அதிகமானவர்கள் வந்தவர்கள் தான் ஒரு நாட்டை விட்டு இன்னமும் ஒரு நாட்டுக்கு நாம் வருவதாக இருந்தா சும்மா வரலாமா இந்த நாட்டுக்கு விசா எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம யதார்த்தமாக பார்ப்போம் ஒரு உதாரணத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு விசா எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் எவ்வளவு செலவழிக்கணும் எத்தனை டொக்குமெண்ட்ஸ் சமர்ப்பிக்கணும் எத்தனை டொக்குமெண்ட்ஸ் ஒண்டா ரெண்டா ஏயில இருந்து ஜட் வரைக்கும் நான் இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு இன்றைய பேசுவோமே இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு விசா எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதம் போயிடுச்சு நல்லா வழங்கிக்கோங்க உதாரணத்தை எட்டு மாதம் காசு கட்டி ஆனாவில் இருந்து கடைசி வரைக்கும் என்னை பற்றி உள்ள முழு விபரம் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய சொத்து என்னுடைய தொழில் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் எல்லாத்தையும் சமர்ப்பித்தோம் எல்லாத்தையும் சரியான முறையில் சரி ஒரு ஆள் அதனை செட்டி பண்ணினா போதாதா இல்லை செட்டி பண்ணி டிஎஸ் செட்டி பண்ணி அதுக்கு மேலே கவர்மெண்டில் உள்ளவங்க செட்டி பண்ணி எல்லாத்தையும் செட்டி பண்ணி தான் சமர்ப்பிக்கணும் அதை பார்த்து போட்டு அவன் என்னென்றும் கேட்கவும் இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிட்டான் யோசனை செஞ்சு பாரு இதை நான் பேசுகிற விஷயத்தை ஆகலத்தோடு ஒப்புட்டு பாருவோம் நான் தொழுக தொழுகை என்ன நான் நோற்ற நோன்பு என்ன நான் செய்த ஜக்கா என்ன கொடுத்த ஜக்கா என்ன செஞ்ச ஹஜ் என்ன ஓதின குருவான் செஞ்ச திகர் கொடுத்த தான தர்மம் எத்தனை இடத்துக்கு தான தர்மம் கொடுத்திருக்கிறோம் ஒன்றையுமே பார்க்கல எல்லாமே ரிஜெக்ட் தூக்கி வீசுட்டான் என்ன செஞ்சோம் திரும்ப அப்பீல் பண்ணினோம் லோயரை வச்சு பேசினோம் நாளைக்கு அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணினா எந்த லோயரை வச்சு பேசுறது யார் வருவா யாரையும் வச்சு பேசலாமா காசு கொடுத்த அல்லா கிட்ட நாம் வழக்கு பேசலாமா அல்லா தட்டி விட்டால் ஒரு வேலையும் பார்க்க இயலாது சரியா அல்லா நான் ஃபெயில் ஆகிட்டேன் திரும்ப போய் திரும்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாரேன் என்னை திரும்ப ஊருக்கு அனுப்பண்டு நாம் இங்கே சொல்லலாம் அல்லா கிட்ட சொல்லலாமா அல்லா திருப்பி அனுப்புவானா அனுப்ப ஆக பெரிய ஒரு பாடம் ஒரு நாட்டுக்கு வாரத்துக்கு இவ்வளவு கஷ்டம் என்றால் ஒரு நாட்டுக்கு வாரத்துக்கு இவ்வளவு கஷ்டம் என்றால் நாம மவுத்தாகி கபருக்கு போய் மஷருக்கு போய் மஷருடைய மைதானத்தில் கேள்வி கணக்கு அல்லாடத்தில் சமர்ப்பிக்கணும் நாலு டாக்குமெண்ட்ஸ் தான் உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவழிச்சாய் உன்னுடைய ஹயாத்தை எப்படி செலவழிச்சாய் அறிவை தந்தன் எப்படி செலவழிச்சாய் செல்வத்தை தந்தன் அதை எங்கிருந்து சம்பாதிச்சா எப்படி செலவழிச்சாய் இந்த நான்கு டாக்குமெண்ட்ஸ் தான் சல்லல்லாஹலை வசல்லம் சொன்னார்கள் இந்த நாளில் ஒரு கேள்விக்கு விடை அளிக்காமல் ஒருவருடைய பாதத்தை ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது அல்லாக்கிட்ட பொய் சொல்ல இயலாது அல்லாக்கிட்ட பொய் ஆதாரங்களை காட்ட முடியாது ஏனென்றால் நாளை கேமத்துடைய நாளையில் பேசுறது நம்மளோட வாய் எது பேசும் அந்த நாளில் நாம் அவர்களுடைய வாய்க்கு முத்திரையிட்டு விடுவோம் அவர்களுடைய கரன்கள் எங்களிடத்தில் பேசும் அருஜுலுகும் அவர்களுடைய கால்கள் அதற்கு சாட்சியாக இருக்கும் உண்மைப்படுத்தும் வேற வாய் பேச மாட்டார் அல்லா இடத்துல பேசுறது நம்மளை கை பேசும் வாய் பேச வச்ச எல்லாருக்கும் கையை பேச வைக்கிறது கஷ்டமல்ல ஆகவே உலகத்தில் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போறதுக்கு நாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் சரி இங்க வந்துட்டோம் எனக்கு இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை கிடைக்கணும் பிரஜா உரிமை கிடைக்கணும் அதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எத்தனை வருஷத்தினுடைய முயற்சிகள் எத்தனை வருஷமாக முயற்சி செய்கிறோம் எவ்வளவு காலம் மனைவி மக்களை இழந்து நாட்டை இழந்து குடும்பத்தை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாலும் கிடைக்கணும் எப்படியாலும் கிடைக்கணும் அதுக்கு எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கில் செலவழிக்கணும் எத்தனை பேருடைய காலை பிடிக்கணும் எத்தனை பேர்கிட்ட பேசி கெஞ்சோணும் நடக்குதா இல்லையா இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜா உரிமை கிடைக்கிறதுக்கு நாளைக்கு கேமத்துடைய நாளையில மனிதன் அல்லா இடத்துல அப்படித்தான் கெஞ்சுவான் கெஞ்சுவான் நாளைக்கு அல்லா இடத்துல கெஞ்சுவான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் என்ன கூட உங்களுக்கு பயம் நல்லா தெரியும் நான் ஒரு உதாரணத்தோட கொண்டு போறேன் ஒரு செயல் ரீதியான உதாரணத்தோடு நாளைக்கு மஷனுடைய மைதானத்தில் ஒவ்வொருத்தரும் சிலருடைய முகங்கள் அழகான முறையில் வெளிச்சண்டு பளவளக்கக்கூடிய மாதிரி சந்தோஷமாக இருக்கும் இன்னும் ஒரு கூட்டம் அவங்களுடைய முகம் அப்படியே பயத்தில் இருக்கும் என்ன நடக்குமோ நமக்கு கிடைச்சிருமோ கிடைக்க மாட்டாதோ ஆ விசா கிடைச்சிட்டு எவ்வளோ சந்தோஷம் விசா கிடைச்சிட்டு சந்தோஷம் அங்கே கால் பண்ணி செல்றோம் இங்கே கால் பண்ணி செல்றோம் கூட்டாளிமாருக்கு கால் பண்ணி செல்றோம் எல்லாருக்கும் சொல்லிடுறோம் நாளைக்கு மக்சனுடைய மைதானத்தில் யாருடைய வலது கையில் அவருடைய பட்டோலை கிடைத்து விடுமோ சந்தோஷத்தில் என்ன செய்வார் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் காட்டுவார் நம்மளோட பிள்ளைக்கு ஸ்கூலில் எக்ஸாமில் ரிசல்ட் சீட் கிடைச்சிட்டு பொடியும் பாஸ் பண்ணிட்டான் ஏ எடுத்திருக்கிறான் யூனிவர்சிட்டி செலக்டட் ஆகிட்டான்டா என்ன செய்வார் வாப்பா ரிசல்ட்ஸ் வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறேன் எனக்கு இத்தனை மார்க்ஸ் எல்லார்கிட்டையும் காட்டுவான் சந்தோஷப்படுவான் மஷளுடைய மைதானத்திலையும் அல்லா சொல்லுகிறான் அப்படித்தான் அவன் காட்டுவான் எல்லார்கிட்டையும் எல்லார்ட்டையும் போய் காட்டுவான் பாருங்கள் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் என் ரிசல்ட் சீட்டை பாருங்கள் உலகத்தில் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ஸ்கூலில் நாம் எல்லோரும் படிக்கக்குள்ள நமக்கு ஒரு ரிப்போர்ட் புக் கொண்டு தருவாங்க நம்மளோட மார்க்ஸ் எல் அமெழுதின ரிப்போர்ட் புக் கொண்டு தருவாங்க அந்த ரிப்போர்ட் புக்கில் நாம் பாஸ் அண்டு சொன்னாத்தான் நமக்கு படித்த சார் என்ன செய்வார் நமக்கு கொஞ்சம் அவர் சந்தோஷமாக இந்த பாஸ் பண்ணிட்டாயின்னு சொல்லி தருவார் நாமளும் அதை ட்ரெண்டு கையாலையும் தான் வாங்கணும் ஒத்த கையால் வாங்கினா அதை பில்லை ஒழுக்க ரெண்டு கையாலையும் வாங்குவோம் ஃபெயில் பட்டுட்ட மட்டும் வச்சு கொள்ளுங்க அப்பையும் தார டீச்சர் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க நாங்கள் வாங்கக்குள்ள எப்படி வாங்கணும் ட்ரெண்டு கையாலையும் தான் வாங்கணும் பாஸ் பண்ணினாலும் ரெண்டு கையால் தான் ரிப்போர்ட்டை வாங்கணும் ஃபெயில் பண்ணினாலும் ரிப்போர்ட்டை ரெண்டு கையால் தான் வாங்கணும் இது உலகத்தினுடைய நடைமுறை ஆனால் கியாமத்துடைய நாளையில் நாங்கள் எங்களுடைய பட்டோலையை பார்த்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாசித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாளைக்கு பட்டோலை யாருடைய வலது கையில் கிடைக்குமோ அவர் வாசிக்காமலே வழங்கி கொள்வார் என்ன நான் பாஸ் பண்ணிட்டேன் நான் பாஸ் பண்ணிட்டேன் ஊத்திய பிஷிமாலி யாருடைய இடது கையில் பட்டோலை கிடைக்குமோ அவர் வழங்கி கொள்ளுவார் நாசமா போயிட்டேன் நான் தோத்துட்டேன் நான் ஃபெயில் ஆகிட்டேன் குரவானில் ரெண்டு மூணு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் சிலருக்கு வலது கையில் கிடைக்கும் சிலருக்கு முதுகுக்கு பின்னால் கிடைக்கும் சிலருக்கு வலது கையில் கிடைக்கும் சிலருக்கு இடது கையில் கிடைக்கும் விளங்கி கொள்ளுவார்கள் ஃபெயில் ஆகிட்டேன் ஓ அம்மாமன் ஊத்திய கித்தாபகு பிஷி மாலி நீலம் ஊத்த கிதாபியா எனக்கு இந்த பட்டோலை கிடைக்காம இருந்திருக்கலாமே வலம் அதிரிமா ஹிசாபியா நான் இதில் கணக்கு வழக்க அறியாதவனாக எழுதியிருக்கலாமே யாலை தகா கானத்தில் காலியா நான் அழிஞ்சத்தோட எல்லாமே அப்படி அழிஞ்சி போயிருக்கலாமே மா அஹ்னா அன்னி மாலியா என்னுடைய ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி என்னுடைய பொருளாதாரம் பணம் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரலையே ஹலக் அன்னி சுல்தானியா பெரிசா இருந்தேன் பெரிய பொறுப்பில் இருந்தேன் பெரிய அமைப்பில் இருந்தேன் பெரிய மந்திரி பதவியில் இருந்தேன் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ அல்லாஹ் சொல்வான் வேற பிடிங்க விளங்கிடுங்க எழுவது மூலம் சங்கிலியில கட்டுங்க தூக்கி வீசுங்க நரகத்தில் அல்லாஹு ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் உலகத்தில் ஒரு நாட்டுக்குள்ள நுழையத்துக்கு இவ்வளவு நிபந்தனை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே எங்கட பிரயாணம் வெற்றிகரமான பிரயாணமாக இருக்கணும் வெற்றிகரமான பிரயாணம் என்றால் என்ன தெரியுமா வெற்றிகரமான பிரயாணம் முதலாவது அடையாளம் அல்லாவை சந்திக்கணும் அல்லாவை சந்திக்கிறோம் என்ன செய்யணும் மரணிக்கணும் மரணத்தை விரும்பணும் நான் மரணிக்க தயார் மரணம் எந்த நேரத்தில் வந்தாலும் நான் தயார் ஏன் நான் ரெடி ஆயிட்டேன் எனக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது இப்போ நான் என் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம் எல்லா சாமானும் இருக்குது இதில் ஒளிவும் மறைவும் கள்ளத்தனம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே நான் இப்போ என்னத்துக்கு வெயிட் பண்ணுறேன் மரணிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறேன் நான் மரணித்தால் அல்லாவை சந்திப்பேன் என்னுடைய கபரு சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாறும் என்னுடைய மஷளுடைய மைதானத்தில் அரசின் கீழே இருப்பேன் நபியார்களுடைய கையால்

வேதனை அவனுக்கு கஷ்டம் வேதனையாக வழங்க மாட்டாது ஒரு உதாரணத்தை பாருங்கள் யூசுஃபை யூசுஃப் நபி அவங்க தெரியும் அந்த நேரத்தில் ஒரு பெண் அவரோடு பிழையாக நடந்து கொள்ள முற்பட்ட நேரத்தில் ஊரில் உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க இந்த பெண்ணை பற்றி மோசமாக பேச ஆரம்பித்தான் அப்போ இவங்க இதை நியாயப்படுத்தணும்ங்கிறதுக்காக வேண்டி அந்த ஊரில் உள்ள அவட கூட்டாளிமார எல்லோரையும் வர சொல்லி வால வர்றது தானே யூசுப் அலை சொன்னாங்க நாங்கள் இவரத்தை எல்லாரும் இருப்போம் நீங்கள் எங்களுக்கு முன்னால் கொஞ்சம் குரோஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் நீங்கள் கொஞ்சம் குரஸ் பண்ணுங்க இந்த கூட்டாளி மாறுற கையில் என்ன இருக்குது ஒவ்வொரு ஆள் கையிலையும் ஒரு ஆப்பிளும் ஒரு பழமும் ஒரு கத்தியும் இருக்குது இவங்க வச்சுக்கிருக்கிற நேரத்தில் யூசுஃப் அலை சொல்லாம் முன்னால் குரஸ் பண்ணினாங்க அவர்கள் வெட்டினார்கள் அறுத்தார்கள் எதை அறுத்த இப்போ நான் கையில் ஒரு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அறுக்கிற நேரத்தில் அந்த கத்தியினுடைய நுனி எங்கள் கையில் பட்டாலே எனக்கு உணர்வு வந்துடும் வந்துடுமா இல்லையா நான் அதுக்கு பிறம் என்ன செய்ய மாட்டேன் திரும்ப வரைச்சறுக்குற மாதிரி மீன் அறுக்கிற மாதிரி கையாறுத்து கொண்டிருப்பேனா இல்லை இவர்கள் அறுத்து கொண்டே இருந்தார்கள் ஏன் அறுத்தாங்க இந்த அரு இந்த அறுவையின் மூலமாக ஏற்படக்கூடிய வேதனையை விட யூசுஃப் அலேஸ்வலாத்தினுடைய அழகு மிகைப்பானது அந்த மிகைப்பின் காரணமாக தன்னுடைய கையை தன்னுடைய கத்தியினால் வெட்டுவது வழங்கல்ல அதான் உண்மை இதே போலதான் நான் அல்லாவ அடையணும் நான் அல்லாவ பார்க்கணும் நான் மறுமையில வெற்றி அடையணும் அங்கு மஷருடைய மைதானத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும் முத்து மேடையில் வீட்டிருக்கோனும் ஜென்னத்தில் திருதோசனும் சொர்க்கத்தில் இருக்கணும் என்று ஆசைப்பட்ட சஹாபாக்கள் ஆசைப்பட்ட சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் ஆசைப்பட்ட சஹாபாக்களுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்ன செஞ்ச சில நேரம் சில விசா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொய் டாக்குமெண்ட்ஸுகளையும் காட்டத்தான் வேணும் அதே போல சஹாபாக்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் நாங்களும் பெரியாக்கள் என்று காட்டுறதுக்காக வேண்டி பாதத்தில் நிற்காமல் விரல்ல நின்றார்கள் நின்றாங்களா இல்லையா விரல்ல நின்றாங்க வசூல் எங்களை பார்த்தா யுத்தத்துக்கு அனுப்ப மாட்டாங்க சின்ன புல்ல சொல்லி போட்ட அப்போ எங்களை பெரியாக்கல் என்று காட்டுறதுக்கு விரல்ல நின்றார்கள் கால் பெரு பெருவிரல்ல அப்போ கொஞ்சம் பெருசாக காட்டிருந்தானே ஏன் ஷஹீதாகணும் அவ்வளோவா சந்திக்கணும் சொர்க்கத்தை கா பார்க்கணும் அந்த ஆசை அந்த சொர்க்கத்தை பார்க்கணும் என்ற ஆசை வந்திருமென்று இருந்தால் அந்த பிரயாணம் வந்திருமென்று இருந்தால் உலகத்தில் படக்கூடிய கஷ்டங்கள் கஷ்டங்களாக விலக மாட்டாது கத்தியால் வெட்டினாலும் வழங்காது ரெண்டாக கிழிச்சாலும் வழங்காது ரெண்டு குதிரையில் போட்டு கட்டி இழுத்தாலும் வழங்காசு ஏன் இன்பம் வேறிடத்தை இருக்குது ஒரு மனிதன் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறது இவ்வளவு சிரமப்படுறது ஏனென்றா எங்களுக்கு முன்னால் நாங்கள் வேறொரு இன்பத்தை வைத்து தேடுறோம் வேறொரு இன்பத்தை வச்சு தேர்றதுனால எங்களுக்கு இந்த உலகத்தினுடைய கஷ்டம் வழங்குது இல்லை என்ன மனைவி மக்களை பிரிஞ்சி குடும்பத்தை பிரிஞ்சு இந்த கஷ்டமான காலங்கள் கஷ்டமான நேரம் ஒன்றுமே விலக மாட்டாது ஏன் கொஞ்சம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ தியாகம் செய்கிறான் மனுஷன் எவ்வளோ வெயில்ல எவ்வளோ நேரம் சில நாடுகளுக்கு போனால் விளங்கும் அங்கே உள்ள மக்கள் இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் இருபத்தி மூணு மணித்தியாலம் ஒரு பேமெண்டில் பிஸ்னஸ் செய்வாங்க கண்ணால் பார்த்துருக்கிறோம் அவ்வளோ நேரம் இருந்து ஒரு சாமானும் விற்காமலும் திரும்பியும் வருவாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் வேற வழி இல்லை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்காட்டி வாழ முடியாது என்று சொல்லுவார்கள் இவ்வளோ கஷ்டப்படுவார்கள் நமக்கு முன்னால் வேறொரு இன்பம் இருக்குது நாம் அந்த இன்பத்தை மாற்றணும் அல்லாவுடைய திருப்பர்த்தம் அல்லாவுடைய அருள் அல்லாவை பார்க்கணும் அல்லாவை சந்திக்கணும் சொர்க்கத்தை பார்க்கணும் ரசூலுல்லாவை பார்க்கணும் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கணும் ஒரு சஹாபி சின்னால் சின்னவர் பிள்ளைகளுக்கு பாடம் படித்து கொடுக்கக்குள்ள நாம் மகன் உனக்கு என்ன வேணுமெண்டு கேட்குறது இல்லை மகனுக்கு என்ன வேணும் என்கிறத நாம் படித்து கொடுக்கணும் மகனுக்கு என்ன வேணுமெண்டு சொல்லி நீங்கள் உலக விஷயத்த கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் மகனுக்கு படித்து கொடுக்கணுமே எது தேவையோ அதை படித்து கொடுக்கணும் ஒரு சின்ன வாலிஃபர் ரசூலுல்லாவுக்கு அடிக்கடி ஹிதிமத் செய்வார் ஹிதிமத் செய்வாங்க அப்போ நபி சல்லாஹலை செல்லம் ஒரு தடவை வந்தாங்க இவர் நபி அவங்க எதிர்பார்த்துட்டை விட ஒரு ஹிதுமத் செஞ்சிருந்தாங்க கேட்டாங்க அவரோட பேர் அபு ஆமீர் அன்சாரி என்று நினைக்கிற ஒரு அன்சாரி சஹாபி அவர்கிட்ட கேட்டாங்க உனக்கு என்ன வேணுமோ கேள் எனக்கு எனக்கு உனக்கு என்னன்னு தரோணும் ஒரு ஒன்று தரணும் என்ன சரி வேணுமெண்டா கேள் நான் யார் சொல்ல எனக்கு ஒன்றும் தேவையில்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு சாமான் வேணும் என்ன கேட்டிப்பாங்க ரசூலுல்லா கேட்குறாங்க ரஹமத்து ஆலமீன் ரசூலுல்லா கிட்ட அவர் கேட்டேன் தெரியுமா இன்னி இன்னி ஒஹிப்பு முராஃபக் கத்த கஃபில் ஜென்னா யார் ரசூலல்லா எனக்கு உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் எப்படி கேள்வி அசுலுல்லா சல்லா அலே செல்லம் வாக்கு மாற மாட்டாங்க சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்க என்னோட சொர்க்கத்தில் இருப்பீங்க சுஜூதை கூட்டிக் கொள்ளுங்க சுஜூதை கூட்டிக்கொள்ளுங்க நீங்கள் என்னோட சொர்க்கத்தில் இருப்பீங்க சஹாபாக்களுடைய ஆசை அதுதான் உலகத்தில் பிடிய ஒரு பலஸ் கட்டணும்ங்கிறத விட சொர்க்கத்தில் நான் மாளிகை கட்டணும் சொர்க்கத்தில் நான் உயர்ந்து பறக்கணும் சொர்க்கத்தில் நான் இன்பம் அனுபவிக்கணும் எனக்கு அல்லா தரக்கூடிய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கணும் அதுக்கு உலகத்தை தியாகம் செய்தார்கள் உலகத்தை தியாகம் செஞ்சாங்க நமக்கு தெரியும் ஆயிஷா ரதி அன்ஹா ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபாத்திமா ரதி அன்ஹா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உலகத்தில் கஷ்டப்பட்டாங்க ரெண்டு பேரும் மூ ரெண்டு பேரும் நோன்பு பிடிக்காங்க அரி அல்லாவும் ஃபாத்திமா ரதையெல்லாம் நோன்பு பிடிக்காங்க நோம்பு பிடிச்சி போட்டு நோம்பு நோன்பு ரெடி ஆகுறாங்க இப்போ நம்மளோட விட்ட நோன்பு துறக்காய் எப்படி இருக்கும் என்ன கண்ணு கட்டிய தூரம் சாமானி இருக்கும் அவங்கள வீட்டில் ரொட்டியும் ஈச்சை தான் வேறு ஒன்றும் இல்லை நோன்பு துறக்கிறதுக்கு ரெடியான நேரத்தில் ஒரு எத்தியும் வாறார் ஒரு எத்தியும் வாழார் வந்து கேட்குறார் அல்லாவுடைய தூதருடைய குடும்பத்தினரே எனக்கு பசிக்கு ஏதாவது தாங்க சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் குருவானில் வரக்கூடியது இப்ப என்ன செஞ்சாங்க நோன்பு துறத்தை வச்ச ரொட்டியாக கொடுத்தாச்சு நோம்பு துறத்தை வச்ச சாப்பாட்டை கொடுத்தாச்சு அப்ப அண்டைக்கு நோன்பு திறந்தது நாம இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் இடம் இருக்கா இப்படி கொடுக்கணுமா இப்படி செய்யலாமா இது நியாயமாண்டு கேட்போம் இன்பம் அங்க விளங்கிச்சு அண்டா விளங்குது இன்பம் இந்த நீங்க போயிட்டு சாப்பிடும் நாங்க என்ன சரி செஞ்சு சரி ரெண்டாவது ஆண்டும் நோம்பு பிடிச்சாங்க ரெண்டாவது ஆண்டு வந்தார் யார் ஒரு ஜெயில் கைதி வந்தார் மூணாவது ஆண்டு ஒரு மிஸ்கின் வாராது மூணு பேருக்கும் போட்டு மூணு நாள் நோன்பு துறக்க ஒன்றுமில்லை நோம்பு துறக்கிறதுக்கே ஒன்றுமில்லண்டா நோம்பு பிடிக்கிறதுக்கு என்ன எழுதி இப்போ இந்த நிகழ்வு யாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு அல்லாவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு அல்லாஹ் எங்கிருந்து புகழ்கிறான் தெரியுமா வானத்திலிருந்து ஆயத்து இறங்குது ஒயுத்தே ஐ மூன தாம அல ஹுப்பிஹி மிஸ்கீனௌ ஓ யதீமௌ உ அசீரா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி அல்லாஹோட அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்புக்காக வையுத்தே ஐ மூன் அவர்கள் உணவளிக்கின்றார்கள் ஹுப்பிஹி மிஸ்கீனோ வ எதீமோ உ அசீரா அல்லாவுடைய அன்புக்காக அல்லாவுடைய அன்பு கிடைக்கணும் ஒரு எத்தீம் ஒரு 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 ஜெயில் கைதி ஒரு மிஸ்கீன் முழுவெல்லாம் செஞ்சு போட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னமா நுத்தி முக்கும் லி நாங்கள் உங்களுக்கு உணவு அளித்ததெல்லாம் அல்லாவுடைய பொருத்தத்துக்காக ல நுரீது மின்கும் ஜெசா அம் வலா சுக்கூரா நீங்கள் எங்களுக்கு இதுக்கு பகலமாக ஏதாவது செய்யணும் அல்லது நீங்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லணும் இல்லாட்டி நீங்கள் வேற எங்களுக்கு ஏதாவது கொடுப்பனவு தரோணும் இல்லை நாங்கள் அங்கே போய் பார்த்து கொள்வோம் எங்க எங்களுக்கு அங்கே கிடைக்கும் இங்கே வா நான் உண்டும் ஆகவே நம்முடைய நோக்கம் உலகத்தில் எப்படி இருக்கணும் நம்ம ஒரு வாகனம் ஓட்டுறோம் பிரயாணம் தானே செய்கிறோம் பிரயாணம் செய்கிறோம் நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கணும் முன் கண்ணாடியை தான் பார்த்துக்கிறோம் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சைட் கண்ணாடி தேவைன்றா பார்த்து கொள்ளணும் நீங்கள் ரெண்டு சைட் கண்ணாடியை பார்த்துக்கோடினா முன்னுக்கு போகிறவனுக்கு மாபத்து உங்களுக்கும் ஆபத்து தேவையண்டா சைட் கண்ணாடியை பாருங்க அப்போ உலகத்தினுடைய தேவை நமக்கு தேவை மனைவி மக்கள் வாழ்க்கை சம்பாதிக்கிறது செலவழிக்கிறது என்னது எல்லாம் தேவை பிரயாணம் போகிறது குடும்பத்துக்கு உணவு அளிக்கிறது நல்ல ஆடைகள் அணிவது எல்லாமே தேவை அது எப்படி இருக்கணும் சை கண்ணாடி மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்மள ட்ரெயின் வந்துட்டு சின்னால் நம்ம ஏறணும் நம்மள ஃப்ளைட் டைம் வந்துட்டுன்னா நம்ம ஏறணும் ஆகவே ஆகரத்தை நோக்கமாக கொண்டு ஆகிறத்தை நோக்கமாக கொண்டு நம்முடைய பிரயாணம் அமையணும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிவடைஞ்சிடும் உலகத்தினுடைய வாழ்க்கை முடிவடைஞ்சிடும் உலகத்தினுடைய வாழ்க்கை முடிவடைகிறதுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை முடிவடைஞ்சிடும் அது எங்கே முடிவடையும் எப்படி முடிவடையும் யாருக்கும் தெரியாது எந்த கட்டத்தில் முடிவடையும் யாருக்கும் தெரியாது ஒரு நேரம் அறுபது வருஷம் எழுபது வயசில் நோயில் மகுத்த ஆக்கள் இன்றைக்கு அதே வருத்தம் எத்தனை வயசில் வருகுது அஞ்சு வயசில் ஆறு வயசில் ஏழு வயசில் வருகுது திடீர் திடீரென்று திடீர் திடீரென்று ஆகவே ஆகிரத்தை நோக்கமாக கொண்டு வாழும் அடுத்த அல்லா குருவானில் சொல்கின்றான் ஒள் தந்தூர் நவ்சும்மா கத்தமத்தில் நீங்கள் நாளைக்கு எதை நம் உட்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும் அங்கே வந்துக்கிட்டு தலையை சொறிய வேண்டாம் அங்கே வந்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டாம் அங்கே வந்துட்டு காலத்தை வீணாக்கிட்டோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன கேட்போம் என்கிற கேள்வியும் தரப்பட்டிருக்குது நீங்கள் என்னென்ன விடையளிக்கணுங்கிற விடையும் உங்களுக்கு உங்களுடைய நபி மூலமாக சொல்லித்தரப்பட்டிருக்குது எப்படி எப்படி தயாரிப்பு செய்யணும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நாளைக்கு அல்லா கிட்ட நாம் போகக்கூடிய அமல்கள் ஒன்றும் ரிஜெக்டட் ஆகிடப்படாது எதுவுமே திருப்பி அனுப்பப்பட்டுடக்கூடாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் இன்றைக்கு அதிகமான மக்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காகத்தான் இருக்கு மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய நிலைமையை பார்த்துத்தான் இன்றைக்கு அதிகமானவங்களுடைய வாழ்க்கை இருக்கு அல்லாவுக்காக வேண்டி என்று வாழக்கூடிய மக்கள் ரொம்ப குறைய மற்றவர்களுடைய பிரச்சனையில தலையிடக்கூடிய மக்கள் தான் கூட மற்றவர்களுடைய விவகாரங்களை தன்னுடைய தலைக்குள் அள்ளி போடக்கூடிய மக்கள் கூட தான் மட்டும் செய்கிறது தான் சரி என்ற பிடிவாதம் உள்ள மக்கள் கூடிட்டாங்க என்னுடைய அமல் தான் சரி நான் தொழுகிற முறை மட்டும்தான் சரி நான் நோன்பு பிடிக்கிறது தான் சரி நான் போகிற பாதை தான் சரி நான் போகிற போக்குத்தான் சரி நான் மட்டும்தான் சொர்க்கவாதி என்று சொல்கிறாக்களும் இருக்கிறாங்க இல்லை சொர்க்கத்தை தீ ஒரு அமலை தீர்மானிக்கிறது நாம் அல்ல அமலை யார் தீர்மானிக்கணும் தானே ஏற்றுக்கொள்ளணும் நம்மளை வேலை செய்கிற மட்டும்தான் ஏற்றுக்கொள்வது அவண்ட பொறுப்பு ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அவண்ட பொறுப்பு நாம நம்ம முடியுமான அளவுக்கு செய்வோம் எல்லாம் செஞ்சிட்டோம் எல்லாம் ஓகே மலக்குமார்களையும் தாண்டி பெய்த் அதிசல வருகுது மலக்குமார்கள் நம்முடைய அமல் மேலே உயர்த்தப்படுற நேரத்தில் மலக்குமார்கள் அந்த அமலை என்ன செய்வாங்க செக் பண்ணுவாங்க மலக்குமார்கள் சரிஹண்டு சரிகண்டு சரிகண்டு எல்லாம் சரிகண்டு மேலே போனதுக்கு பின்னால் தாலா சொல்லுவான் இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது இவர் எனக்காக செய்யல மலக்குகளை அதை நீங்களும் பார்க்க முடியாது உள்ளத்தினுடைய ரப்பு யார் அல்லாஹ் மட்டும்தான் கண்களினுடைய மோசடியையும் அறிந்தவன் உங்களுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்க கூடியதையும் அவன் அறிந்தவன் கடைசி ஜட்மென்ட் அல்லாஹ் செய்வான் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாத தூக்கி வீசிடுங்கோ நாம கஷ்டப்பட்டு செஞ்சிருப்போம் அமல தூக்கி வீசிடுவான் அல்லாஹுத்தாளா ஆகவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நாம எங்களை ஏமாத்தி கொள்ளக்கூடாது வல தக்கூனு கல்லதீன நசுல்லா அல்லாவை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிடாதீங்க அதுக்குரிய தண்டனை தெரியுமா ஃப அன்சாகும் அன்புசக்கும் அல்லாஹ் உங்களை நீங்களே மறக்கடிக்க செய்திடுவான் அந்த வழங்கிச்சா நம்மை நாமலே மறக்கடிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிடுவான் அப்படின்ற கருத்து என்ன நாம் ஏதோ தான் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்கிறது தான் சரிங்கிற மாதிரி போய்கொண்டே இருப்போம் ஆனால் நீங்கள் செய்கிறது பிழை விளங்க மாட்டாது சில நேரம் ரோட்டில் வாகனத்தில் போவோம் என்னது ஒரு ஓவர் டேக் பண்ணி போவோம் நமக்கு அது படும் ஆனால் சட்டத்துக்கு அது பிழை அது மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய சில அமல்கள் சில செயற்பாடுகள் உங்களுக்கு சரி மாதிரி படும் ஆனால் நாளைக்கு கேமத்துடைய நாளையில் ரிஜெக்டட் ஆகிடும் அல்லாஹு தாலா செல்றான் நான் உன்னையே நீ மறக்கிற அளவுக்கு ஆக்கிட்டுள்ளேன் அமல் செய்ய ஆசை பெற மாட்டாது விருப்பம் பெற மாட்டாது ஆகவே நம்மளுடைய நோக்கத்தை மறுமையுடைய நோக்கமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கபூரில் வெற்றி அடையணும் மஷருடைய மைதானத்தில் என்னுடைய பட்டோலை என்ற வலதுகையில் கிடைக்கணும் அல்லாஹ் எந்த கேள்வி கணக்கும் கேட்கப்படாது நேரடியாக சொர்க்கத்துக்கு பயத்துறணும் கேள்வி கணக்கீக்குதே கேள்வி கணக்கு ரொம்ப பொல்லாதது நபி ஒரு துவா கேட்பாங்க அல்லாஹு யாரெல்லாம் எங்க என்னுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக துகா கேட்குற யாரு சுல்லா கே அப்போ ஆயிஷா ரதியெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டாங்க யார சூழல்லா இந்த லேசான கேள்வி கணக்குண்டா என்ன லேசான கேள்வி கணக்கு லேசான கேள்வி கணக்கு ஒரு கடினமான கேள்வி கணக்கு மதிக்கணுமே சொன்னாங்க ஆயிஷா நாளைக்கு அல்லாஹ் ஒரு மனிதனை அழைத்து எந்த ஒரு கேள்வி கணக்கும் கேட்காமல் உன்னை நான் மன்னிச்சுட்டேன் நீ சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொல்றதுக்கு தான் லேசான கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்க ஆரம்பித்து விட்டால் அவன் நாசமா பேத்துடுவான் என்ன இங்க தானே தப்பி தவறி போலீஸ் பிடிச்சா பிடிக்காட்டி ஓகே பிடிச்சா நிலம வேற இப்போ நாளைக்கு கேமத்துடைய நாளையிலேயும் அப்படித்தான் பல்லாகுத்தால இறக்கம் உள்ளவன் தாயை விட எழுபது படங்கி இறக்கம் உள்ளவன் அவன் நம்மளை நிச்சயமாக மன்னிப்பான் நாங்களே எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளணும் நான் எங்க போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாதை எங்கே போகுது நான் எதை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இறுதி தீர்ச்சை எதை நோக்கி என்னுடைய பயணம் அமைந்திருக்கின்றது உலகத்தை நோக்கி அமைந்தால் நஷ்டவாளி ஆகிடுவேன் மறுமையை நோக்கி அமைந்தால் வெற்றி அடைவேன் நிச்சயமாக வெற்றி அடைவேன் நல்லாவுடைய வாக்குறுதி இருக்குது அதனால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சகோதரர்களே தாய்மார்களே பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்கள் நாம் ஒரு ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பேண வேண்டி இருக்கின்றது இருந்தாலும் இந்த நாட்டுடைய சட்டத்துக்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை நாம் நரகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது அப்படியா இல்லை பிள்ளைகளை கொண்டு போக இயலாஸ் அவங்களோட பிள்ளை உயர பறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அவனுக்கு சிறகுகள் அமைத்து கொடுப்பதை விட அவன் சொர்க்கத்தில் பறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரண்டு சிறகுகளை நீங்கள் அவனுக்கு கட்டிவிடுங்க உலகத்தில் அவன் பறப்பான் எப்படி அதுக்கு நாம் என்ன செய்ய தேவையில்லை அதுக்கு சிறக கட்டி கொடுத்தா போதும் போதும் என்று கிடைக்கிறான் அவன் சொர்க்கத்தில் பறக்கணும் அவன் நான் பெற்ற பிள்ளை அவன் நான் பெற்ற பிள்ளை அவன் சொர்க்கத்தில் பறக்கணும் அதுக்குரிய சிறகுகளை கட்டி கொடுக்க வேண்டும் நம்மட மனைவி நம்மட மனைவிக்கு நாம் ஒரு நல்ல கணவன் அந்த மனைவியில் உண்மையான இரக்கம் அன்பு இருந்தால் அவளுக்கு தேங்க்ஸ் என்று சொல்கிறது மட்டும் போதாது மாற்றமாக நாளைக்கு அவள் என்னோட சொர்க்கத்தில் இருக்கணும் என்று விரும்பக்கூடியவன் தான் உண்மையான கணவன் உண்மையான நன்றி உள்ள கணவன் இப்போ என்னுடைய மனைவி என்னோட சொர்க்கத்தில் இருக்கணும் என்றால் அவருடைய கையை பிடித்து அவளை மனைவியாக ஹலாலான மனைவியாக ஏற்றுக்கொண்டதைப் போல அமானிதமாக ஏற்றுக்கொண்டதைப் போல அவளுடைய அதே கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கூட்டி போகும் அதுதான் நம்முடைய பொறுப்பு ஆகவே அல்லாஹா தாலா என்னென்ன விஷயங்களை பேசினோமோ அது என்னுடைய வாழ்க்கையில முதலாவதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அமல்களாக மாறுவதற்கும் துணை புரிவானாக வாக்ருதான അനിൽ അഹമ്മൂറബി ആലമീൻ ഇന്നിടത്തിൽ പേർക്ക് സന്ദർഭത്തെ തന്നെ പള്ളിവാസലുടേയ നിർവഹം ഏർപ്പാട്ടും അല്ലാഹു താലാ റഹമ്മ ചെയ്യുവാനാകാം അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാബർകാത്ത